friends, welcome to my channel Tani Food Maker. நீங்க இன்னைக்கு பார்க்குற வீடியோ குட்டியா சிக்கன் ரோல் ஈஸியா எப்படி செய்யறன்னு தான் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. குட்டியா ஒரு சிக்கன் ரோல் வந்து செய்ய போறோம். உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கு. வதக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். அதோட கேரட்டு, கோவா, லீட்ஸ் கொஞ்சம் வதக்கி சேர்க்க போறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்ப சிக்கன் எல்லாம் போட்டா டிரைம் போட்டு நல்லா பொரிய விட போறேன். அப்படி இப்ப தேவையான அளவு உப்பு போடுவோம் சிக்கனுக்கு. நான் உருளைக்கிழங்கு உப்பு எல்லாம் போட்டாச்சு அவிக்கிய. அப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டா சரி. சிக்கன்ல இருந்து வார தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். இப்ப நான் தேவையான அளவு உரைப்புக்கு கொஞ்சம் தூள், எங்களோட கறித்தூள் கொஞ்சம் போட போறேன். அதோட மஞ்சள் தூளும் மஞ்சளும் போட்டுட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு அப்படியே இந்த இறைச்சி தண்ணி அப்படியே குறை மட்டும் அப்படியே வைக்க போறேன். தூள் மணம் போனோன்னு தான் இதுக்கு அந்த உருளைக்கிழங்கும் கேரட் கோவா லீட்ஸ் சேர்க்கணும். இறைச்சி நல்லா வெந்தோடனே கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்தி சுருண்டு வர நான் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் கேரட் பொரிச்ச கேரட் கோவா லீட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா புரட்டி பாருங்க நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ அடுப்பை நான் நிப்பாட்ட போகிறேன். கொஞ்சம் ஆற கணக்காக கறி நல்லா சூப்பராக வரும். இவ்வளோதான் ரோலுக்கு கறி வேலை. இனிமேல் ரோல் பப்பி எடுத்து சுத்தேக்க உங்களுக்கு காட்டணும். ஓகே பாருங்க ரோலுக்கு செய்த கறி நல்லா ஆறிட்டுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. கறி நல்லா ஜூஸியாக நல்லா தான் இருக்குது. இப்போ ரோல் பப்பியும் ரெடி. இப்போ நான் ரோல் சுத்த போகிறேன். இப்படி ஒரு ஒரு சீட்டாக உரிச்சு எடுக்கணும். இதுன்ற விலை 520 ரூபா. ஈஸியாக ரோல் இங்கே ஒரு ரோலின் விலை 70 ரூபா. ஆனால் நாங்கள் இப்போ இப்படி ஒரு சீட் வாங்கி செஞ்சால் இதில் 40 சீட் இருக்குது. 40 ரோல் நார்மலாக 1500-2000 ரூபாய்க்கு செய்து முடிக்கலாம். இதே ஒரு 10 ரோல் வாங்கினாலே 1500 ரூபா, 20 ரோல் வாங்க 1500 ரூபா வேணும். நாங்கள் வீட்டில் செஞ்சால் ஆசைக்கு சாப்பிடலாம். நேரங்க ஒரு ரோல் இப்படி சுற்றுறாண்டு இப்படி சீட் எடுத்து இப்படி வச்சுட்டு இதில் எங்களுக்கு எவ்வளோ கறி தேவையோ அவ்வளோ கறியை இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதை இப்படி ஒரு மூலையிலேருந்து அப்படியே சுற்றணும். இப்படி சுற்றிட்டு இந்த மூலையை இப்படி எடுத்து ஒரு மடிப்பு, இந்த மூலையை இப்படி எடுத்து ஒரு மடிப்பு. இனிமேல் இதை அப்படியே வச்சு சுற்றுறது. சுற்றிட்டு இந்த மூளைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி பூசிட்டு சுற்றினா சூப்பரான ரோல் ரெடி. ரோல் எல்லாம் சுற்றிட்டேன். எனக்கு 35 ரோல் வந்தது அந்த கறிக்கு. இப்போ இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் மா எடுத்து தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்ல ஒரு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள ரோல் எடுத்து போட்டுட்டு இதுக்கு அப்படி போட்டு இது ரஸ்கத்தூள், ரஸ்கத்தூள் புரட்டிட்டு போட்டா சரி. ரோல் பாருங்க ரோல் எப்படி இருக்கண்டே. பாருங்க ரோல் எல்லாம் சுத்தி முடிஞ்சு இப்ப நாங்க பொரிச்சுட்டு சாப்பிட போறோம். சுத்தி வச்சிருக்கிற ரோல் எல்லாம் உப்பு பொரிக்க போறேன். எண்ணெய் சூடாயிட்டது. ஒரு ஒரு ரோலா தூக்கி இதில் போட்டு பொரிக்கிறது தான். பாருங்க ரோல் நல்ல பொன் கலர்ல வந்துட்டுது. இந்த கலர் வந்தோடனே இறக்கலாம். சரியான ஈஸியான வேலை ரோல் செய்கிறது. எல்லாருமே கஷ்டம் கஷ்டம்னு கடையில் வாங்குறது. முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க இவ்வளோ சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக ரோல் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரோல் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் இதில் வந்து ஒரு 15 ரோல் தான் பொரித்தேன். நான் மிச்சம் நல்ல பேக்கில் போட்டு கட்டி டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கு. ஆக குறைஞ்சது ஒரு 30 நாள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பொரிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 4 மணித்தியாலத்துக்கு முதல் எடுத்து வெளியில் வச்சுட்டு பொரிக்கலாம். சூப்பரான ரோல். இந்த ரோல் வந்து ஒரு ரோலின்ட விலை இலங்கையில் 70 ரூபா. ஆனால் நாங்கள் வீட்டில் செஞ்சோம்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா செலவில் 40 ரோல் செய்யலாம். சரியான ஈஸி. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கோ. புதுசாக பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.